மரியாதைக்குரிய மரி ஜுவானா இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டுலாம் வந்திருக்கவங்க ராஜன் சார் சொல்லும்போது எல்லாம் எங்கள் ஏரியாக்காரங்க அப்படின்னு சொன்னாங்க. வடசென்னையா எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஈஸ்வரா பிரசாந்தில் இருப்பாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக காம்பாக்டாக இருக்கிறதுக்கு தான் வைப்பாங்க. இந்த தடவை இங்கே காமராஜர் அவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் அவ்வளோ கருவு வருமா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இங்கே வந்தால் இன்னும் ரெண்டு பேர் வெளியே நின்றுருக்காங்க. ஸோ எதிர்பார்ப்பும் ஆதரவும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறது இதில் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்க முடியுது. விழா நாயகன் கார்த்திக் குரு அவர்களுக்கும் படத்தினுடைய நாயகன் ரிஷி ரித்விக் அவர்களுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் பக்கபலமாக இருக்கக்கூடிய அதாவது பேஸ்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கும் ப்ரொடியூசருக்கும் டைரக்டர் ரெண்டு பேருமே பிரதேசம் ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேருக்கும் பக்கபலமாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் மற்ற டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பேர் வித்தியாசமாக இருக்க வந்தோன்னே கேட்டேன் என்ன அப்படின்னாங்க. அப்போ சொன்னாங்க இல்லை கஞ்சா அப்படிங்கிறது தான் இது அந்த மாதிரி ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நினைச்சு சரி நம்ம சமாச்சாரமாக இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா 45 வருஷம் ஆகி போச்சு அப்படிங்கிறதுனால சொல்றது தப்பு இல்லை. 45 வருஷத்துக்கு முன்னால் நாங்களோட நண்பர்களோட உட்காந்து கேரம் போர்டில் ஆடும்போது இந்த கஞ்சாவை ஆனந்தமாக இழுத்துட்டு கேரம் போர்டு ஆடிச்சுருந்துருக்கேன். அது இன்னும் கூட மனசில் அப்படியே பசுமையாக நிற்கிது. அதில் எங்கள் கூட கேரம் போர்டு ஆடும்போது என் பார்ட்னர் விட்டேன், ஒரே ஒரு காயின் தான் இருக்கு, அவன் எடுத்து போட்டானா நான் போட்டால் ஃபினிஷ் ஆகிடும். அவன் அந்த காயின் விட்டு போட்டு பக்கத்துலேயே அடிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன பண்ணுறான் எனக்கு புரியல, எடுத்து போட்டால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை பார்த்தேன். மூணாவது தடவை அதையும் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் சைடில். அப்போ நான் கேட்டேன் டேய் காய் நீங்கள் இருக்கு எதுவும் விட்டு போட்டு அங்கங்கே அடிச்சுருக்கானே. அப்போ அவன் சொன்னான் இல்லை ரெட்டை போட்டு அதுக்கப்புறம் எடுத்து போடுறேன்னா என்னென்னா இங்கே ரெட்டு சைகை வச்சு அடிக்கிறதுக்கு ரெண்டு ரவுண்டு போட்டுப்பாங்க இல்லையா, அவனுக்கு அது காய் மாதிரி தெரிஞ்சிருக்கு, அதனால் ரெட்டை போட்டுட்டு அப்புறம் எடுத்து போடுறேன் அப்படின்னா. அந்த கஞ்சா அப்படிங்கும்போது அது உச்சஸ்தாய் போகும்போது அது அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும். ஸோ நான் கூட அப்படி அந்த மாதிரிலாம் இது பண்ணிருக்கும்போது தான் ஒரு நாள் எனக்கு தோணுச்சு என்னென்னா அது கஞ்சா குடிச்சிட்டு அந்த பயத்திருக்கும் போது தான் தோணுச்சு லைஃப்பில் எதையாவது சாதிக்கணும் சாதிக்கணும்னு நினச்சிக்கிறோம், இதை குடிச்சிக்கிட்டு இருந்தால் என்ன சாதிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி இதை தூக்கி போட்டு சென்னைக்கு போய் சினிமா உலகிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் பறந்து வந்தேன். அதனால் கஞ்சா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இங்கே வந்தப்போ சில பேருக்கு சில விஷயங்கள் ஒத்து வருது. இப்போ கவிஞர் கண்ணதாஸ் சார் எப்படி பாட்டு எழுதுறது அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து அந்த திங்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு இதாகி போச்சு, ஈஸியாக பாட்டு எழுதுறது வந்து தனிப்படாமல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி ஜெயகாந்தன் சார் இங்கே வந்து மீட் பண்ணும்போது பார்த்துருக்கேன், அவரும் அவ்வளோ எழுதுறாரு ஆச்சரியமாக இருக்கு. சென்னையில் அவர் சாயங்காலம் போய் பார்க்கும்போது அவர் இதை தேவ மூலிகை அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுருப்பார். அவர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், நீ கொஞ்சம் அப்படின்னா இல்லைங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னேன். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில விஷயங்கள் ஒத்து வருது, ஒரு சிலருக்கு விஷயம் ஒத்து வர்றதில்லை. பட் இருந்தாலும் இது வந்து கூட்டி கழித்து பார்க்கும்போது நிறையா பேர்த்துக்கு இளைஞர் நிறைய பேருக்கு லைஃப்பில் வந்து பாதிப்பு உள்ளாகிறது அப்படிங்கிறதுனால அது சம்மந்தமாக ஒரு தீமாக வச்சு பாடம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கே என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லணும். அப்புறம் நீங்கள் பேசும்போது ராஜன் சாரெல்லாம் வரியை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த வருமான வரி அப்படின்ட்டு. இந்த வருமான வரின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இந்த தாமணிகள் அந்த பாடம் எடுத்தப்போ 1 கோடி ரூபாய் தாண்டி பிஸ்னஸ் ஆகி போச்சுன்னு சொல்லி யாரோ சென்டரில் சொல்லி கொடுத்து படம் ரிலீஸ் அன்னைக்கு வருமான வரித்துறையிலேருந்து வந்துட்டாங்க. கரெக்டாக பாத்ரூமில் குளிச்சுட்டு வெளியே வர்றேன், யாரோ ஒரு பொம்மை நின்றுருக்காங்க, எனக்கு ஒரே ஷாக் ஆகிப்போச்சு. ஏன் என் வீட்டு பாத்ரூமில் நான் குளிச்சு வெளியே வரும்போது வேறு யாரோ ஒரு லேடி நிற்கிறாங்கன்னு. அப்புறம் யார் நீங்கண்ணா, இல்லை இல்லை நாங்கள் இன்டர்நேஷ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்றோம் அப்படின்னாங்க. அப்புறம் என்ன அப்படின்னா இல்லை இல்லை வாங்க அவன் துணி மாற்றுங்க யார் இப்படி பேசக்கூடாது அப்படின்னாங்க. உள்ளே போனால் வேறு 2 ஆம்பளை உட்காந்துருந்தாங்க, வேறு 1 லேடியில் உட்காந்துருந்தாங்க.
அப்புறம் போன உடனே சரி துணி மாற்றிடுவாங்க, எங்கேயுமே போகக்கூடாது, யார்கிட்டையுமே பேசக்கூடாது அப்படின்னாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் என்ன வேணாலும் செக் பண்ணிக்கோங்க, இப்போ நான் போகலன்னா சென்சார் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. அதே மாதிரி லேபுக்கு போய் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காமல் பிரிண்ட்டு போடுமா, பிரிண்ட் வெளியே போகாது, பெரிய ஃபேக்ட்ரியெல்லாம் கல்லடி கரண்டாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ரொம்ப நேரம் ரிக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸர், நான் கூட வருவேன் எங்கே போனாலும் அப்படின்னாரு. அப்புறம் சரி ஆஃபீஸர் கூட வராது போய் என்ன சொல்ல முடியும், சரி வாங்க சார். ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னா ஆஃபீஸர் என்னென்ன, நான் யாருங்கிறது எந்த காரணம் ஒன்று யாருக்குமே சொல்லக்கூடாது, நான் கூட வருவேன், நான் யாருன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னாரு. சரின்னு சென்சார் ஆஃபீஸுக்கு போனேன். அப்புறம் போனோடனே டைரக்ட் வாங்கி சார் வந்திருக்காரு, சர்டிஃபிகேட் வாங்கன்னா உள்ளே வர சொல்லுங்க ஆஃபீஸர். நான் உள்ளே போனேன், இந்த ஆஃபீஸுக்கு என் பக்கத்தில் வந்து பார்த்தார். உடனே சென்சார் ஆஃபீஸர் பார்த்தார், என்னை பார்த்துட்டு இது யார் அப்படின்னாரு. நான் எனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டேன். உடனே அவருக்கு வந்ததே கோபம், செஞ்சார் யார் எதுக்கு இங்கே வந்து பாருங்க, அவர் டைம் நீயாவே எங்கே வந்து பாருங்க இந்தியா அப்படி பெல்லடிச்சு, யார் எந்த நிலையில உள்ள விட்டது அப்படின்னு அவர் முடிக்கிறார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் வெளியே அனுப்பு அப்படிங்கிறதால வரும்போது ஒன்றும் டீம் அது இருந்துச்சுன்னா அப்படி இங்கிலீஷில் நான் இன்கம் டேக்ஸ் அப்படின்னாரு. அப்புறம் தான் அவர் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பண்ணார். சென்னாங்க இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் நம்ம சொல்ல வேண்டாமாங்க, சொல்லவும் முடியாது. அப்புறம் சொல்லாமட்டோமே இந்த இடங்கள்லாம் இருக்குது, நீ யாருன்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும். அப்புறம் தான் அவர்கிட்ட கேட்டேன் நான், எங்கள் சினிமாவில் நாங்கள்லாம் இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறோம், வேலை பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம், டேக்ஸுன்னு சொல்லி வர்றீங்க, லட்சக்கணக்கில் டேக்ஸ் எல்லாம் கட்டுறோம், மார்க்கெட்னு ஒன்று போகும் ஒரு காலத்தில், அப்படி போகும்போது எங்களுக்கு எல்லாம் நஷ்டீடு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பதிலே இல்லை. என்னன்னா வசூல் மட்டும்தான் பண்ணுவாங்களோ ஒழிய, எல்லாத்துக்கும் ஒரு தேய்மானம் வரும், எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் வரும். அந்த நேரத்தில் ஏதாவது நம்மகிட்ட வாங்கினது திருப்பி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு உத்தரவாதம் இல்லை. இப்போ ராஜன் சார் சொல்லும்போது தான் நம்ம இனிமேல் ஏதாவது ஒன்று பண்ணும்போது இதையும் திருப்பி கேட்கணும். என்னென்னா நாங்கள் எவ்வளோதான் டேக்ஸ் கட்டுறோமோ எங்களுக்கு ஓய்வூதிய மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க இல்லையா, ஸ்டைபெண்டு அது இருந்துட்டு, அந்த மாதிரி எங்களுக்கும் கவர்மெண்ட் கொஞ்சம் திருப்பி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ பேசிட்டு போது நான் அதை நினச்சி சிரிச்சுக்கிட்டேன். ஸோ இந்த படத்துக்கு வந்து உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ நான் போனதுலேயே கவனித்தேன், ரிஷி அவர் ஸ்பெஷல் கைதட்டிலாம் விழுந்துருக்கு நிறைய பேர். அவருடைய ஃபேன்ஸ் இப்போவே நிறைய பேர் வந்தாங்க நினைக்கிறேன். நம்ம உதயகுமார் பேசும்போது மட்டும் சொல்லிட்டு இருந்தார், இந்த பாட்டு நான்லாம் பார்க்கல, நான்லாம் வந்து பார்த்தேன், ரொம்ப நல்லா அவ்வளவு டெம்ப்ரேஷனாக ஒரு சாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. போட சொல்லாம் கடைசி போட சொல்லாம். இந்த காலத்தில் சென்சாரெல்லாம் தப்பிச்சு அந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு சமாச்சாரம் தான். ஸோ நல்ல ஒரு ஐடியாவோட ஒரு நல்ல நோக்கத்தோடு எடுத்திருக்காங்க. அதனால கண்டிப்பாக வந்து இவ்வளவு பெரிய அரங்கம் நினைஞ்சிருக்கு, இந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக மிஸ்ஸிங் அவர்கள் சொன்ன மாதிரி படத்தினுடைய வெற்றி விழா மாதிரி தான் இது தெரியுது. கண்டிப்பாக வெற்றி விழாவும் இதே அரங்கத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.